நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னைக்கு வின் பண்ணிடுவோம்னு நினச்சிட்டு தான் வந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைமும் வின் பண்ணலை, இந்த தடவை வின் பண்ணுவோம் தான் நினச்சிட்டு வந்து. கண்டிப்பாக ஸ்கோர்லாம் எடுக்கவும் வின் பண்ணிடுவோம்னு லாஸ்ட் அந்த 15 ஓவர் வரைக்கும் நினச்சோம். ஆனால் லாஸ்ட்டில் அப்படியும் மாறிடுச்சு, அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விராட் கோலி பார்க்க கஷ்டமாகுது, கஷ்டமாகுது. வேற ஏதாவது ஒரு டீம்ல எடுத்து கேப்டன்சி போட்டாலும் நல்லா இருக்கும். போலர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுக்கணும், அவங்க போலிங்கே எடுக்க மாட்டாங்க, இப்போ பார்த்தாலும் பேட்டிங்லேயே இருக்கிறாங்க அவங்க. என்னைக்குமே கிங் கிங் தான், கண்டிப்பாக இந்த இயர் இல்லைனாலும் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக கப் அடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல்ல வந்து அவங்க டீம்ல அவர் ஒத்தது ஆரஞ்சு கேப் எல்லாமே அவர் கப்பே அடிக்கணும்னாலும் ஆர்சிபி ஃபேன் தான். அவங்களோட தங்கச்சி அவங்களோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து கலாச்சாங்க. நான் போட்ட விட்டு தான் ரெண்டு மேட்ச் நடந்துட்டு இருக்கு, இதுக்கு மேலே நடக்கும் ப்ரோ. அவ்வளோ அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் கையில் தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா நானும் சிஎஸ்கேவோ சப்போர்ட் பண்ணுவேன், ஆர்சிபி இல்லைன்னா சிஎஸ்கே ஜெயிக்கணும் தான் நினைப்பேன். என்னையே வந்து சிஎஸ்கே உருட்டு போட வச்சிட்டீங்க, கண்டிப்பாக இதுக்கப்புறம் போட்டுகிட்டே தான் இருக்கும் ப்ரோ. ஆர்சிபி ஆர்சிபியை விட்டுருங்க ப்ரோ, ஆர்சிபி வந்து நாங்கள் கிங் கோலிக்காக மட்டும்தான் பார்க்குறோம். நீங்கள் சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர்சிபியை கலக்காமல் இருந்தீங்கனாலே ஜெயிப்பீங்க. இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறது விட்டு இங்கே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் நீங்கள். அதுதான் ப்ரோ, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நோ கமெண்ட்ஸ். ஆக்சுவலாக என்ன சொல்லு தெரியல, இவன் கூட இருந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துட்டு ஃபுல்லாக வன்மம் மனசுக்குள்ளே, அவ்வளோ வன்மம் ரிவர்ஸ் திங்ஸ் போட்டுட்டு இருந்தோம் ப்ரோ. அவ்வளோதான் என்னால் முடியும் கேட்க கூடாதுன்னா. ஆனால் என்கிட்ட சொல்றதெல்லாம் ஃபுல்லாக ஆக்டிங் எல்லாமே. சிஎஸ்கே இந்த ஒய்டு நோ பால்ஸ்லாம் போடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸ்டாயினிஸ் வந்து 110 அடித்தாங்க, அவங்க டீமே 100 அடித்த போது ஸ்டாயினிஸ் மட்டும் ஒரு 110 கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் அவங்க ஜெயித்தாங்க. இது 2019 சீசன்லனா மும்பை கூட தோட்டிக்கிட்டே இருந்தோம், அதுக்குன்ட்டு ஒன்றுமே அப்படியே ஃபைனல் வரையும் போனோம்ல. இந்த வருஷம் பாருங்கள், எல்எஜி அவ்வளோதான், ஒரு ரெண்டு மேட்ச்சை ஜெயிச்சிட்டாங்க. எல்எஜி எப்படிப்பட்ட டீம்னா அவங்க ஜெயிப்பாங்க, கடைசி நேரத்தில் ஆர்சிபி கிட்ட தொட்டு வெளியே போவாங்க, அந்த மாதிரி டீம் எல்எஜி. ஸோ அவங்களெல்லாம் வச்சு ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம பாருங்கள், நம்ம யார்கிட்டேயே சின்ன பசங்கள்ட்ட அடி வாங்க அப்படின்னா எம்ஏ ஜெயித்தோம், இது கேகேஆர் ஜெயித்தோம், அவங்களெல்லாம் ஜெயித்தோம்ல. கரெக்டான ஃபீல்டிங் ப்ரோ, தீபக் சகர் 2 4 விட்டார், அப்போயே மொமெண்டம் மாறிடுச்சு ப்ரோ. ஓவரு 16 தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா ரன் கொடுத்துருக்காங்க ப்ரோ. ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணாரு ப்ரோ. போலிங் சுத்த வேஸ்ட்டு. தோனி 4 இஸ் மோர் தேன் எனஃப். மேட்ச் தோத்தது வேறு பக்கம் இருக்கட்டும், தோனி ஆடினது பார்த்தோம், 4 அடித்தார், அது எங்களுக்கு போகிறோம். மிஸ்ஃபீல் மட்டும் பண்ணலனா ஜெயிச்சிருப்போம். அவர்னு சொல்ல முடியாது, அவர் ப்ரெஷரில் பண்ணியிருப்பார், பட் டீமாக தான் சொல்ல முடியும், டீம் கேம்னால. ஸோ இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணி அடுத்த மேட்ச்லேருந்து ஜெயிக்க ஆரம்பிப்போம், கப்பு நம்பிடுது. த மேட்ச் வாஸ் அமேசிங். எல்எஸ்ஜி சூப்பராக விளாடினாங்க, சிஎஸ்கியும் நல்லா விளாடினாங்க, தோனி வரும்போது நல்லா கத்திருந்தது, செமையா இருந்தது. ஃபுல் மேட்ச் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கோலி கூட பெட்டர் தான், ஆனா கொஞ்சம் பத்ரா ஒருத்தனா நல்லா போறான் பவுலிங். மொத்தம் என்ன எல்லாம் ரன்ஸ் தரான், எல்லாம் ரன்ஸ். தீபக் சார் என்ன ஃபீல்டிங் மேட்ச் லோ ஸ்கோர் இஸ்கா? தோனி தோனி ப்ரோ, லாஸ்ட் இயர் வி வான் தட் டைட்டில் ப்ரோ. எவ்ரி டைம் சிஎஸ்கே வாண்ட் டு வின், இட் இஸ் நாட் பாசிபிள். திஸ் இஃப் த சிஎஸ்கே வாஸ் நாட் வின் த டைட்டில் திஸ் இயர், தோனி ப்ளே எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸ், இட்ஸ் ஆல்சோ பெனிஃபிட் ஃபார் அஸ். ஓகே, பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். சந்தோஷமா இருந்தாங்க, ஏன்னா ரெண்டு டீமே 200 அடிச்சது. எதிர்பார்க்காததுமே 2-3 ஃபீல்டிங் மிஸ்டேக், எல்லாம் 4-4 போயிடுச்சு. அது போலன்னா கண்டிப்பாக வின் பண்ணிருக்கோம். ஆனால் தோனி ஒரு வாரம் எதிர்பார்த்தோம், லாஸ்ட் பாலில் வந்து கலக்கிட்டாப்புல. ஜி தலை 1 4 ரன், 400 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. முஸ்தபிகூர் வேஸ்ட். லாஸ்ட் ஓவர் 17 ரன்னு முஸ்தபிகூருக்கு கொடுத்துருக்கவே கூடாது, தேவையில்லாமல் முடிச்சாங்க. 3 பாலில் மேட்ச் முடிச்சு தோனிஸ் நல்லா ஆடினார். லாஸ்ட் வந்து ஒரு 2 பால் மட்டும் அவர் வந்து வர மாதிரி ஆச்சு, அதுவும் லாஸ்ட் பாலில் 4 அடிச்சார். ஓகே ஹாப்பி. 100 ரன்ஸ் அடிக்கும் போது எப்போ எல்லாருமே 6-6 அடிச்சு, 100 கீழே யார் 6 அடிக்கல? எல்லாருமே 100க்கு அப்புறம் சிஎஸ்கி 100க்கு அப்புறம் 64 அடித்தேன், அதுக்கு கீழே 1-2-4 அந்த மாதிரி அடிச்சாங்க. நிறையா 64 அடிக்கலையா? அங்கே ஸ்டாயினிஸ் மட்டும் யாருனாலே அவங்களால நிப்பாட்ட முடியல சிஎஸ்கி பவுலர்ஸ்னால. நான் கூட 10 ரன் கூட கொஞ்சம் நிப்பாட்டிடுவார்னு நினச்சேன், 10 ரன் ஆனாலையும் முடியல. அதனால கொஞ்சம் அவங்களுக்கு சிஎஸ்கி ஃபேன்ஸ் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ஏன்னா
அவங்ககிட்ட அங்கேயும் தோத்தாச்சு, இங்கே வந்து இவங்க நம்ம வீட்லேயும் தோத்தாச்சு அவங்ககிட்ட. அது ஒரு மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு, கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே சென்னையிலேயே நம்ம வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி நம்ம தோத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் தோனி பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மெயின் வந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்கேனாலே தோனி தான். தோனி பார்த்தோம்னா தோல்வி கூட எங்களுக்கு பெருசாக தோன்றதில்லை. நிறைய பிளேஸ் போடணும், பவுலர் சரியே கிடையாது, எல்லாமே நிறைய கொடுக்குறவங்கள தான் இருக்காங்களே தவிர விக்கெட் எடுக்கிறவங்க யாருமே இல்லை. அடிக்கிறதுல கோலி மட்டும்தான் அடிக்கிறான், அவன் அவுட் ஆனால் அடுத்தது எல்லாருமே அவுட் ஆயிடுறாங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸை போடணும், நல்லா விளையாடணும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் நாங்கள் தான் கப் அடிப்போம். மிஸ்ஃபீல்டால் தான் தோத்தாங்க, இல்லைனா ஜெயிச்சிருக்கோம். தீபக் சார் அச்சுசா வச்சிருக்கேன், இல்லைனா சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கலாம். ஆஸ் யூஷுவல் தலை ராக் தலை வரும்போது அந்த வைப் எல்லாம் செம்மையாக தான் இருந்துச்சு. பட் வின் பண்ணிருந்தா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்போம். அவ்வளோதான், இருங்க அடுத்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச் வந்து அது பார்ப்போம். அது கொஞ்சம் வயிற்றில் கலக்குது தான், பட் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம சிஎஸ்கே தான் சப்போர்ட் பண்ண போகிறோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நாங்கள் சிஎஸ்கே தான். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.